வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். ஓகே, ஸோ இந்த ஒரு தம்பையில் பார்த்தோன்னா கண்டிப்பாக பயங்கர ஆச்சரியமாயிருப்பீங்க. என்னடா சொல்கிற எப்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த சம்பவம் நடந்தது உண்மை அப்படின்னு நான் சொல்கிற பயில்வான் ரங்கநாதன் இருக்காப்பில் அவர் இன்டர்வியூஸ் இருக்கார். அவர் நிறைய விஷயம் என்ன சொல்கிறார்ப்பா, இது எப்படி உண்மை நினைக்கிற அப்படின்னா, நான் சொல்கிற விஷயத்தில் இந்த விஷயம் ரொம்பவே உண்மையான விஷயம் அப்படிங்கிற சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒரு விஷயம் நடந்தால் எப்படி இந்த விஷயம் வந்து அவருக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் எங்கே இந்த விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க. சம்பவம் வந்து எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து இமான் அண்ணாச்சி இருக்கார்ல, அவரோட வீட்டில் தான். இதுக்கு முன்னாடி இமான் அண்ணாச்சியோட முகம் நமக்கு வந்து ஒரு பரிச்சயமான முகம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவருக்கு தெரியாது. முதல்ல முதல்ல குட்டி சுட்டிஸ் அப்படிங்கிற ஷோ வச்சு தான் எனக்குலாம் தெரியும். அதே மாதிரி தான் நிறைய பேருக்கு அந்த ஷோ வச்சு சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு இவர் இருக்காருப்பா அப்படின்னு தெரியவே தெரியாது. எப்போ அவர் பிக் பாஸ் வந்தாரோ அதுக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து எல்லா படத்துலையுமே அண்ணாச்சி வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவார் எல்லாரையும் அப்படின்ற மாதிரி, அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கார்த்திக் சிட்டை படத்தில் வந்து ஸ்ரீ திவ்யாவோட ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிருக்காரு. ஸோ பழகினப்போ அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஸோ இமான் அண்ணாச்சி முக்கியமான விஷயங்களுக்கு செலிபிரிட்டிஸை இன்வைட் பண்ணுறதை ரொம்ப வழக்கமாக வச்சிருப்பாரு. இவர் மட்டும் கிடையாது, நல்ல செலிபிரிட்டிஸ் நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்க வரிசையில் வந்து பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் அவர் வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நிறையா ஃபேன் ஃபாலோவிங்கும் அவருக்கு கூட்டினாங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்க இந்த டைமில் வந்து அவர் புது வீடு கட்டுறாரு. ஸோ புது வீடு கட்டுறப்ப எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காரு, அங்கே இருக்க எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்வைட் பண்ணப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து ஸ்ரீதிவியம் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தப்போ அங்கே நிறைய பார்ட்டிஸும் நடந்திருக்கு. ஒரு புது வீடு கட்டியிருக்காரு, கட்டினதுக்கப்புறம் வந்து இன்வைட் பண்ணுறாரு, எல்லா செலிபிரிட்டிஸும் வராங்க, பார்ட்டியும் நடத்துகிறாங்க. ஸோ வேறு மாதிரி ஒரு ஆல்கஹாலிக் பார்ட்டி நடக்குது. அப்படி நடக்கிறப்ப ஸ்ரீ திவ்யா அளவுக்கு மீறி குடிச்சிருக்காங்க. எப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பழகும் அப்படின்னா, கார்த்திக் சிட்டை படத்தில் ரொம்பவே நெருங்கி பழகிருக்காங்கன்னா, ஸோ ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான மேலே மூவ் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்தப்போ அவங்க வந்து அளவுக்கு மீறி குடிச்சதுனால அவங்க வந்து விழுந்துட்டாங்க. மிச்ச கோ ஆர்டிஸ்டாக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஸ்ரீ திவ்யாவை வந்து எழுப்பி அவங்கள மயக்கத்தை தெளிய வச்சு கொண்டு போய் வீட்டில் விட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் பயில்வான் ரங்கநாதன் நம்ம ஓபன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட ஒரு கேள்வி வருது, இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, உங்களை வந்து ஃபேம் படுத்திக்கிறதுக்காக அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு என்ன தோணுன்னு. ஸோ உங்கள் கூட தானே அவங்களாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டப்ப, இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது, என்கிட்ட எனக்கு என்ன தோணுதோ, ஸோ என்கிட்ட வந்து சொல்கிற விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதை எதை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் சொல்லுவேன். இதைத்தாண்டி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் எனக்கு தெரியும், ஆனால் எல்லாத்தையும் கிட்டே எங்களால் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் நான் கிடையாது, சொன்னால் தப்பாயிரும். அப்படின்னா இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுமா, இப்போ சொல்றதெல்லாம் வந்து சிம்பிளான மேட்டர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க, ஸ்ரீ திவ்யா பத்தி நீங்க நினைக்கிறீங்க, அதுக்கப்புறம் பைல்வான் ரங்கநாதன் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பா திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.